ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரெசிபி இல்லை. இப்போ வந்து பச்சை மொழி ஆல்ரெடி வந்து க்ரீன் பீஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பச்சை மொச்சை அது வந்து இங்கே வந்து கிடச்சிது. ஸோ அதுவுமே இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரீசரில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நல்ல பெரிய பெரிய பயிராக இருந்தது. ஸோ அதனால நான் இது வாங்கினேன். இது வந்து குளிர்காலன்றதுனால இங்கே வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஊரில் இருந்து தான் ஃபஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்கேயே கிடைக்கிறதுனால நான் குளிர் இந்த சீசனில் நான் வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். நல்லா பெரிய பெரிய பயிராக இருக்குது. இப்போ நான் இது வந்து 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நிறைய பயிர் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா பெரிய பெரிய பயிராக தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே உரிச்சுக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயிர் உரிக்க நான் எடுத்துட்டாலே போதும், அவங்க வந்து நானும் செய்கிறேன்னு வந்து செய்வாங்க. ஸோ அவங்களும் என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பயிர் எல்லாமே பெரிய பெரிய இதுவா தான் இருந்தது. பெரிய பெரிய பயிரா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே உரிச்சாச்சு. ரொம்பவே நல்ல எல்லா பயிருமே பெரிய பெரிய பயிராக இருந்துச்சு. இதை இப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு தேவையானதை நம்ம சோயாபீன்ஸு, க்ரீன் பீஸா, இது எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 4 மந்த்து 6 மந்த்து நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.